இந்துத்துவம் எப்படியெல்லாம் தேசிய இனங்களை சிதைத்து கொண்டிருக்கிறது, புதைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம். இதில் இருந்து தமிழ் தேசிய பேரினத்தை காக்கக்கூடிய கடமையும் பொறுப்போடும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நிலையில் இந்து மதம் என்பது வேறு, தமிழருடைய இறையியல் கோட்பாடு என்பது வேறு, ஆரிய பிராமணர்கள் என்பது வேறு, தமிழ் பார்ப்பனர்கள் என்பது வேறு என்கிற வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டு இந்துத்துவத்திலிருந்து வெறுமனே இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்கிற வாய்ச்சவரால் மட்டுமே இந்த திராவிட இயக்கங்களும் அவர்களது அடிவரடிகளும் பேசிக்கொண்டிருந்த நிலையில் நாம் நம்முடைய கடமை இந்துத்துவத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர் இறையியலை மீட்டெடுக்க வேண்டும், தமிழர் சமயம் இங்கே கட்டமைக்கப்பட்டால் மட்டுமே நம்முடைய மக்களை நாம் அணிதிரட்ட முடியும். அதை உள்வாங்கிக் கொண்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி பயணிப்பதை இன்றைக்கு தமிழ் சமூகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய இந்திர வழிபாட்டையும் ராவணன் வழிபாட்டையும் முருக வழிபாட்டையும் தமிழ் சமூகங்களுடைய ஐந்தினை வழிபாட்டையும் மீட்டெடுத்து தமிழ் நிலத்தில் இந்துத்துவத்தை அகற்றுவதன் மூலமாகவே நாம் பாதுகாப்பாக வாழ முடியும். இதற்கெல்லாம் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு அவல நிலையில், ஒரு இழிநிலையில் இந்த தமிழ் சமூகம் இங்கே ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம்தான். அதை நோக்கி நாம் நகர வேண்டும், வேகமாக நம்முடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும், தமிழ் குடிகளை ஒருங்கிணைத்து இங்கே தமிழ் தேசிய அரசியலை சமைக்க வேண்டும். இந்த சூழலில் இன்றைக்கு நாம் அதிகாரத்தை நோக்கி இந்த தமிழ் இனம் இன்றைக்கு சின்ன சின்ன குழுக்களாக இயக்கங்களாக இருந்து எழ முடியாத சூழலில் 2009 ஈழத்தமிழருடைய அந்த இன்னுயிருக்கு பின் அண்ணன் சீமானவர்களை இந்த இனம் இந்த சமூகத்திற்கு தந்து இன்றைக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பாக நாம் எழுந்து நிற்கிற போது இன்றைக்கும் நம்மை ஆளுவதற்கு இந்துத்துவம் என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சி RSS கும்பல்கள் இன்றைக்கு ரஜினிகாந்தை தான் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் முதல்வராக்குவோம் என்று அங்கே ஒரு சதி திட்டத்தை தேட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவர்களை ஆதரிப்புவதற்கும் எந்த ஒரு நன்மையும் பயக்காது. ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியலை கைப்பற்ற நினைத்தால் அவர் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த மண்ணிலிருந்து ஓடுகிற நிலை வரும். ஏனால் பழைய கதை அவர் வந்து மறந்திருப்பாரு, இன்றைக்கு உள்ள தலைமுறை பிள்ளைகள் மறந்திருக்கும். பல முறை இந்த ஆசை அவருக்கு வந்தது, கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு ஆசை வந்தது. அன்றைக்கு தமிழினத்திற்காக ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நின்றார்கள். அவருடைய படை தளபதியாக மாவீரன், மதுரை மண்ணில் மாவீரன் இளஞ்செழியன் அவர்கள் அங்கே நின்றபோது கருப்பு கொடி காட்டி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அங்கே போர்க்குடியை உயர்த்திய போது அண்ணன் இளஞ்செழியன் தலைமையிலே வாள் கொண்டு விரட்டி கோடு போட்டு வெட்டி இரத்தக்கரை படிய வச்சு ரஜினிகாந்த் ரசிகர்களை விரட்டி அடித்த போது அன்றைக்கே ரஜினிகாந்துக்கு அந்த ஆசை போய்விட்டது, மீண்டும் வந்திருக்கிறது. ஆனால் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த இனத்திற்காக நின்றவர் இன்றைக்கு யாரோடு நின்று கொண்டிருக்கிறார் என்கிற வேதனை தான் நம்மை வாட்டுகிறது. ஆகவே இதையெல்லாம் தலைவர்களும் தமிழ் மக்களும் புரிந்து கொண்டு இன்னும் ஒரு அண்ணியன் இந்த மண்ணை ஆண்டால் இந்த அழிவை தடுக்க முடியாது. நம்மை அணுவியல் அறிவியல் என்கிற வளர்ச்சி திட்டம் மூலமாக இந்த இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான மிகப்பெரிய சூழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பேராசிரியர் ஐயா பாண்டியன் அவர்களுடைய அந்த ஆய்வை இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் அறிவீர்கள். அந்த ஆய்வினுடைய மூலம் என்பது வரலாற்று தொடர்ச்சி, அதனுடைய விளைவு இன்றைக்கு கண் முன்னாடி 20-30 ஆண்டுகளுக்குள் ஒட்டுமொத்த தமிழினமும் அழிப்பதற்கான வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நமக்கான அதிகாரத்தை இந்த மண்ணிலே நாம் வென்றெடுக்க வேண்டும். இந்த வேளையில் எமது உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய செய்தி, 1968 வரை இங்கே பார்வர்டு பிளாக் கட்சி காங்கிரஸ் கட்சி தான் இங்கே அரசியலிலும் ஆட்சியிலும் இருந்தது. இன்றைக்கு அது மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டது. ஏனென்றால் தமிழ் நிலம் இந்திய தேசியம் பேசக்கூடிய எந்த ஒரு கட்சியையும் அனுமதிக்காது. வடநாட்டு கோதுமையை கொண்டு வந்து எவன் தமிழ்நாட்டில் விதைச்சாலும் அது முளைக்காது. இங்கே நில்ல கூட நாங்கள் விளைவிக்க முடியாத நிலைமைக்கு எங்களுடைய மண் பாழாய் போய் கிடக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு அந்த நிலையில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று நம்மை ஏமாற்றி
அந்நிய மொழிக்காரர்கள் இங்கே திராவிட அரசியலை உருவாக்கி தொலைத்தார்கள். நாமும் ஏமாந்து தொலைத்தோம். இன்றைக்கு திராவிடம் என்கிற சொல் தமிழ் மொழியில் இல்லை. திராவிடம் என்று சொல்லக்கூடிய எவனும் தமிழன் இல்லை என்கிற புரிதலுக்கு நாம் இன்றைக்கு வந்து இனமாக இழந்து நிற்கிற போது ரஜினிகாந்தை ஆள வைக்க துடிப்பது என்பது அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை நாம் முறியடிக்க வேண்டும். அன்போடும் பண்போடும் நாங்கள் ரஜினிகாந்த் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களுடைய நாட்டுக்குள் வந்து அரசியல் செய்வது, ஆட்சி செய்வது சரி என்றால் உங்களுடைய வீட்டுக்குள் ஒரு தமிழன் வந்து குடும்பம் நடத்துவது சரியாகும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் சொல்லுவதற்கு, ஏன்னா இதை சொல்லல உனக்கு எப்படி வலிக்கோ அது மாதிரிதான் எங்களுக்கு வலிக்கும். இந்த வலியை உணர்த்துவதற்குத்தான் நாங்கள் வந்து இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே இனிமேல் 21 பிறக்க போவது, ஐயா பாவனர் சொன்னதுதான், நடந்தது பிராமணர் ஆட்சி, நடப்பது திராவிடர் ஆட்சி, இன்றைக்கு நடக்கவிருப்பது, இனிமேல் நடக்கவிருப்பது தமிழர் ஆட்சி. அது நாம் தமிழர் ஆட்சி, அதை நோக்கி நாம் நகர்வோம். இன்றைக்கும் தமிழர்கள் தான் ஆளுகிறார்கள் என்று சொல், ஆனால் எடப்பாடியும் ஓபிஎஸும் தமிழர்கள் அல்ல, அவர்கள் வந்தேரிகளின் வளர்ப்புகள். ஆகவே அவர்களை புறந்தள்ளி 21 தமிழர் அரசை நாம் கட்டமைப்போம். அண்ணன் சீமான் தலைமையில் நன்றி, வணக்கம்.